4 carats. Don't tear it. More carats. Where's Garrett? ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஒரு நாய் கத்துச்சு, அதோட நான் அந்த விலாக் வந்து முடிச்சுட்டேன். இன்றைக்கி வந்து அதை பற்றியிருந்து அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இடையில இன்றைக்கி வந்து 5 கேள்வி கேட்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ அது என்னென்ன கேள்வி என்னென்ன பதில் அப்படின்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஓகே யெஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வீடியோவில் முடித்த ஃபைனல் அந்த டாக் வந்து சத்தம் போட்டது. அது வந்து சில பேர் நம்பளிங்களா நம்பலையா, சில பேர் வந்து அது பிஜிஎம் சவுண்டு அப்படின்லாம் சொன்னீங்க. பட் அது ரியலாகவே நாய் கத்துச்சு அந்த லாஸ்ட்டில். ஏன்னா நாங்கள் நேற்று கூட அந்த சைடு இருக்கிறவங்ககிட்ட கேட்டு போதும், நேற்று நாய் எதுனா உழைச்சதா அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க, அந்த நாய் உழைச்சது அப்படின்ட்டு. ஸோ அந்த பற்றி இன்றைக்கி வந்து கேட்கலாம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள், ஏன் நமக்கு வந்து அந்த ஃபீலிங் அந்த வந்து தெரிய மாட்டேங்குது, அனிமல்ஸ்க்கு எப்படி அதை கண்டுபிடிக்குது? ஃபஸ்ட்டு அனிமல்ஸ் வந்து அதை கண்டுபிடிக்குமா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அனிமல்ஸ் வந்து கண்டுபிடிக்குதா கண்டுபிடிக்கல, ரெண்டாவது விஷயம் அந்த ஆவியாகப்பட்டது நம்ம 5 அறிவு உள்ளவங்களுக்கு தெரியும், 6 அறிவு உள்ள மனிதனுக்கு தெரியாது. ஓ, அது பார்த்தீங்கன்னா மாடு, எருமை, நாய், பூனை, பல ஆடு மாடு இது எல்லாத்துக்குமே வந்து காற்று தெரியும். அந்த காற்று அந்த ஆவியாகப்பட்டது காற்று வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி முழிக்கும், எங்கே எதையோ எதோ உத்து பார்த்துட்டே அப்படி நிற்கும். அந்த மாதிரி சிஸ்டம் வந்துடுச்சுன்னா இப்படி பார்க்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு ரெண்டும் மேலே தெரியும். அது மாடாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி இப்படி பார்க்கும், திருதிருன்னு பார்க்கும். பார்த்தாவே அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடும். அந்த உடைய ஆவி அந்த பக்கம் கிராஸ் ஆகுது போதுன்னா அதுக்கு நல்லா தெரியும். மிரளும் மிரளம்னா இப்போ இப்படி ஒரு மாடு கட்டியிருந்தோம்னா நம்ம மாட்டுக்கு பக்கத்தில் போனோம்னா மாடு எப்படி ஓடுது அந்த மாதிரி அந்த உடைய ஆவி இருக்கும் போது வந்து அதோடைய சிம்டம்ஸ் அதுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது ஆனால் அதோடைய கண்களுக்கு தெரியும். உங்களுக்கு டவுட் அப்படின்னா பெரியவங்க ஒரு 70, 80, 90, 100 வயசு 80 வயசு எப்போ இருக்கிறவங்கள கேட்டிங்கன்னா மாடு இந்த மாதிரிலாம் மிரளுமா? ஏன்னா இப்போ நம்ம சவுத் இந்தியா சைடு நாய் வச்சுருக்காங்களே நிறைய பேர் மாடு வச்சுருக்காங்க. இல்லை மாட்டுக்கும் தெரியும் நாய்க்கும் தெரியும். நாய் வந்து உழைக்க ஆரம்பிக்கும், நாய் பார்க்காது, நாய் வந்து உழைக்க ஆரம்பிக்கும். மாடு ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னா மிரளும், நிற்காது, ஒரு இடம் நிற்காது. ஆமாம், கைத்தை தூக்கிட்டு அங்கே இங்கே ஓடும். அப்போ பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிக்கும் அதோடைய ஆக்ஷன். அந்த மாட்டுக்காரராக யாரோ ஒருத்தர் வந்தால் என்னடா மாடு இப்படி பண்ணுது அப்படின்னு ஒரு செகண்ட் அவரே கொஞ்சம் பயப்படுவார். எப்போ இல்லாத மாடு ஆடு வந்து இந்த மாதிரி ஏன் ஒரு இது வருது, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும். ஓகே ஓகே. அப்புறம் அவர் திங்க் பண்ணுவார், மாடை நாளையிலேருந்து இந்த சைடில் கட்டக்கூடாது. ஓ, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மாடு தட்டுக்கிட்டு இதை வந்து சாப்பிடாது. அந்த மாதிரி அது அந்த உடைய உணர்வு வந்து மாட்டுங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த ஏரியாவில் அந்த மாட்டை கட்டத்தை மாற்றி கட்டிக்குவோம். சில விஷயங்களாக வரும், அப்படி இல்லைன்னா அது எதுனா அஃபெக்ட் பண்ணிடுறது மாட்டை. அஃபெக்ட் பண்ணுறதில்ல, அதுக்குண்டான பயங்கள், அது போகக்கூடிய போர்ஷனில் வந்து அது மாட்டை பண்ணாது, இது ஒன்றும் பண்ணாது. அந்த இப்போ இனி ஒரு நாயே போதுன்னா, அதாவது அந்த இடத்துல கட்டியிருந்தால் அது அந்த அன்னைக்கு ஒரு இடத்துல அது பயப்படும், அடுத்த நாள் அதை கட்டினாக்கிறேன், அது ஏற்கனவே பயந்ததுனால அது அந்த இடத்துல கொஞ்சம் தொந்தரவு பண்ணும், போனாவே தொந்தரவு பண்ணும், அதுக்குள்ளார ஒரு ஃபீலிங் வரும். இப்போ எப்படி நம்ம மனுஷனுக்கு அந்த ஆவி பிடிச்ச எப்படி ஒரு ஃபீலிங்கோ அந்த மாதிரி அது ஒரு செகண்ட் நேற்று இந்த மாதிரி இந்த இடத்துல வந்ததே அப்படின்னு அதுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு இடத்துல அந்த மாதிரி ஆயிருந்தேன்னா நேற்று இந்த இடத்துல நமக்கு நடந்து நம்ம சொல்லுவோம் 4 பேர்த்துட்டு, அது யாருக்கும் சொல்லாது. அந்த ஒரு ஏதோ ஒரு இருட்டான இடத்துக்கு போகும்போது நேற்று இந்த இடத்துல இப்படி ஒரு மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆச்சுரா அப்படின்னு நம்ம வேற ஒருத்தர் சொல்கிறோம், ஆனால் அது சொல்கிறது இல்லை முடியாது. ரைட், அது பதறாட போய் நாம அடுத்த டைம் அந்த ரூட் போகும்போது நாம அலர்ட் ஆகிக்குவோம். அதே மாதிரி அது ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கும் அதுக்கு. ஓகே ஓகே. நாய் பார்த்தீங்கன்னா உழைக்க ஆரம்பிக்கும், டக்குன்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் உழைக்கும், ஆனால் ஒரே இடமா பார்த்து உழைச்சிட்டு இருக்கும், உழைக்கும் அந்த ஒரு செகண்ட், அது ஒரு கொஞ்சம் நேரம் உழைக்கும். ஸோ ஓகே, இந்த 2 பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து நாய் இல்லை மாடு ஆடு எதுனா இருந்ததுன்னா இது வந்து நோட் பண்ணி பாருங்கள், இது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு
இந்த வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற காலத்தில் வந்து பல பேர் இதை பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் வந்து இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ப்ரோ வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் போய் கீழே கமெண்ட்ல போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த கமெண்ட் இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து இதிலே பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து தெரியும்னு சொல்கிறோம், இதே வந்து டவுனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டின பில்டிங் அப்படியே இருக்கும், அதாவது பாதி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்படியே நிறுத்திடுவாங்க, அப்படியே இருக்கும், இல்லை முழுசும் முடிஞ்ச பின்னாலே அப்படியே கிடக்கும், யாரும் வரமாட்டாங்க நான் அந்த பில்டிங்க்கு. ஆமாம், அப்படியே குடி வந்தாலும் ஒரு மாதம் 10 நாள் இருப்பாங்க, ஓடிடுவாங்க, அவங்களுடைய சூழ்நிலை அந்த இடத்துக்கு வந்து செட் ஆகாது, அந்த இடத்துக்கு அந்த பிளேஸ்க்கு வந்து செட் ஆமாம் செட் ஆகாது. இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும், டவுனில் பார்த்தீங்கன்னா எந்த டவுனாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பில்டிங் ரெண்டு பில்டிங் அப்படி இருக்கும். இந்த ஆமாம் கைஸ், நாங்களும் வந்து 2-3 ஏரியாவில் நானே என் ஃப்ரெண்டெல்லாம் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு இடத்துல ஒரு மண்டபம் பார்த்தோம், எல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க, பட் அந்த மண்டபம் வந்து அப்படியே விட்டுட்டாங்க, இப்போ உள்ளே வந்து மரம் செடி கொடி எல்லாம் போய் ஏகப்பட்ட அது லாஸ்ட். ஒன்று வேண்டாம், உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் சின்ன தாத்தா வீட்டுக்கு பக்கத்து வீடுக்கிற நீங்கள் பார்த்துருக்கலாம், முருகு மாமா வீட்டுக்கு இந்த ஆண்டையும் தாத்தா வீட்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்துருக்கலாம், நல்ல பில்டிங், அதில் யார் குடியிருக்கு, மல்லிகைப்பூ செடி இருக்குமே சும்மாவே கிடக்கும், சத்தன வீடு அப்படியே இருக்கும். அது ஏன் வந்து இத்தனைக்கு வந்து டவுன் தான், ஃபுல்லாக லைன் வீடு தான், அதில் வந்து ஒருத்தர் வந்து அந்த வீட்டில் வந்து குடியிருந்தவர் வந்து சூசைட் பண்ணிட்டார், அந்த வீட்டில் இருந்தவர் சூசைட் பண்ணிட்டார், அந்த பில்டிங் ஓனர் கிடையாது, குடியிருந்தவர் சூசைட் பண்ணிட்டார். அதுக்கப்புறமும் ஒரு 6-7 பேர் குடி வருவாங்க, 6 மாதம் இருப்பாங்க, 3 மாதம் இருப்பாங்க, சொல்லாமே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஸ்து சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு வீடு பூட்டியே தான் கிடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும், இன்னும் அது அப்படியே தான் கிடக்கும். ஆமாம் கைஸ், ஆனால் வாடகைக்கு விடப்படன்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு வருவாங்க, அட்வான்ஸ் கொடுப்பாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த வீடு நான் ஐடிக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த வீடு, ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கனாலும் அந்த வீடு அப்படியே தான் இருக்கும். ஆமாம், நம்ம ரீசெண்டாக வீடு கட்டுறதுக்கு போகும்போது கூட அந்த வீடு பூட்டியே தான் கைஸ் இருக்குது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டில் குடியிருந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. என்னக்குற நீங்கள் போனீங்கன்னா அந்த வீடை ஒரு ஃபோட்டோ எடுத்து, தேவையில்லை இல்லை இல்லை உங்களுக்கு உங்களுக்கு அப்படி எதுனா அங்கே ஏரியா போகக்கூடிய இருந்துமா இந்த இதில் ஒரு லிங்க்கில் நீங்கள் கொடுக்கலாம். இப்படி இல்லை, ஏன் நான் தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா அது வந்து இன்னொருத்தவங்க ப்ராப்பர்ட்டி, அதை வந்து நம்ம வந்து இதில் வீடியோவில் காட்டக்கூடாது. ரைட், நம்ம ப்ராப்பர்ட்டினா பிரச்சனை இல்லை, தைரியமாக காட்டலாம், அது அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகிற மாதிரி வந்து. ஓகே ஓகே, இதுதான் ஒரு மெயின் ரீசன். ஏன்னா வந்து நிறையா வீடு தரகர்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சில ரீசன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த வீட்டில் ஏன் வந்து ரொம்ப நாளாக யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டுலாம். இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் இப்போதைக்கு யாரும் நம்ப மாட்டாங்க, அதனால் வந்து அவங்க எது கண்டுக்கிறது இல்லை, இதை பற்றிலாம் இதை மறைச்சிட்றாங்க, முக்கால்வாசி இதை மறைச்சிட்றாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு குடியேறி கொஞ்ச நாள் 2-3 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிய வரும்போது தான் வேறு வீடு சுவிட்ச் ஓவர் ஆகுறாங்க, ஆனால் அது என்ன ரீசன்னா அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் இன்னொன்று பாருங்கள், அவங்க அந்த ஒரு வீடை சேல்டுக்கிற மாதிரி சொல்லி பார்த்தாச்சு, எல்லாமே ஓகே இருக்கும், நாளைக்கு நாளைக்கு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும், நாளைக்கு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நிறையவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற. ஆமாம், அது அதில் ஒரு இது இருக்கிறதுனால செட் ஆகிறது கிடையாது, முழுமையடையிறது. ஆ, முழுமையடையிறது கிடையாது. நீங்கள் வந்து கண்ணிலே பார்க்கலாம், காதாலையும் கேட்கலாம், நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய இருக்குது. டவுனில் தான் இருக்குது இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இல்லை வந்து உங்கள் வீட்டு சைடு இல்லை ஏரியா சைடு எதனால் பழைய வீடு கட்டிட்டு அப்படியே விட்ட வீடு அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து விசாரித்து பாருங்கள், ஏன் இந்த வீடு அப்படியே விட்டுட்டாங்க, என்ன ரீசன் இல்லை கேட்க வேண்டியதில்லை, அந்த ஏரியாவில் அந்த ஏரியாக்காரங்கிட்ட அதை தான் அந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்கள் அது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். நீங்கள் என்றைக்காச்சுன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு பயந்து நடுங்கியிருக்கீங்களா, அடடா எதுக்குடா இந்த இடத்த வந்தோமே அப்படின்ட்டு? அது நிறைய இருக்குது.
இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லுங்க, இந்த விலாகுக்கு ஒன்று சொல்லுங்க. இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுக்காக. நான் ஒரு ஒரு செவன்த்து எயித்து படிக்கும் போது அந்த ஏஜில் இருக்கிறத சொல்லாமல, அந்த ஏஜில் இருக்கும்போது ஒரு 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 ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி காட்டு சைடு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் வீட்டிலேருந்து. வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும். அந்த ரெண்டு கிலோமீட்டர் போகிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இன்னொரு ஏரியா இருக்கும். நாங்கள் ஒரு நாலஞ்சு பசங்க சேர்ந்துக்கிட்டு நைட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் போவோம் நைட் டைம். ஆமாம், ஏன்னா நைட்டு வந்து இந்த பனைமரமெல்லாம் வரிசையாக இருக்கும். ஒருத்தர் காட்டிலேயே ஒரு ஏரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பக்கமாக இருக்கும், நூறுக்கு மேலே தான் இருக்கும். அப்படியே நேராக வரிசையாக பனைமரம் வரிசையாக தான் இருக்கும், இடையில விங்ஸ் ஆகாது. வாக்கிய பக்கத்தில் வாக்கிய போகும். ரைட் ரைட் ரைட். அந்த இந்த இந்த டேம்லேருந்து தண்ணியெலாம் வரும்ல, அந்த மாதிரி அந்த சைடில் இல்லை, அது 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 வாக்கிய ஏரி தான். வாக்கிய ஏரினா மேட்டூர் டேம்னுடைய தண்ணி வாக்கிய ஏரி. ஏரியாவும் சொல்கிறேன், பவானியில், பவானி ஓகே, பவானியிலேருந்து அவுட்ரு வரணும், ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அவுட்ரில் வரணும். ஏழாவது எட்டாவதுக்குள்ளார தான் கரெக்டாக இருக்கும். ஏழாவது எட்டாவதுக்குள்ளார ஒரு ஆறு ஏழு பசங்க நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், பகல் நேரத்துலலாம் பார்த்துக்குவோம் எந்தெந்த பனை மரத்தில் பழம் உழுவுது, எந்த மரத்துக்கு போனால் பனம்பழம் கிடைக்குன்னு பகலில். ஓகே, நாங்கள் இந்த ஆடெலாம் மாடு ஆடெல்லாம் மேய்க்க போகும்போது இதை பார்ப்போம். எப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் ஸ்கூல் லீவ் இருக்குல்ல, அப்போ வந்து எங்களதில் வந்து ரெண்டு மூணு எருமை வச்சுருப்போம், மீதி பசங்களது ஆடு வச்சுருப்போம். இவங்க நாங்களாம் ஒன்றா சேர்ந்து தான் போவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஆமாம், ஒன்றா சேர்ந்து தான் போவோம். ஃப்ரெண்ட்ஸ்னா மாடு மேய்க்கிற ஃப்ரெண்ட்ஸ், படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, மாடு ஆடு மேய்க்கிற ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது பார்ப்போம், அப்போலாம் ரொம்ப துடியாக இருப்போம். ஆமாம், சின்ன செவன்த் எயித்து படிக்கும் போது வந்து துடியாக இருப்போம். அதோட பெரிய அண்ணனுங்களாம் கூட வருவாங்க, எங்களுக்கு மூத்த பசங்களும் வருவாங்க. அப்போ பார்க்கும்போது பனம்பழம் ஏரியாவில் வந்து மாடு மேய்க்கும் போது பார்த்துக்குவோம், இங்கே எங்கெல்லாம் பனம்பழம் உழுவுது. அதை பொறிக்கிட்டு வந்து என்ன செய்வோம், பனம்பழம் சூப்புவோம், சுட்டு சூப்புவோம், அந்த கொட்டையை போட்டு பனங்கிழங்கு போடுவோம். அப்போ என்ன பண்ணுறோம், நைட்டு போய் காலையில் போனால் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க, நைட்டு போனால் உளுந்ததை நம்ம பொறிக்கலாம் இல்லைன்னு அப்படின்னு ஆளுக்கு ஒரு சாக்கு எடுத்துக்கிட்டோம். சரி, ரைட்டு. கையில் தூக்கிட்டு வரும்போது உளுந்த பழத்தை கையில் தூக்க முடியாது, எல்லாம் பொறுக்கி போட்டு தூக்குற முறையளவுக்கு தூக்கிக்கிறது, அவங்கவுங்க தூக்கலான்ட்டு போகும்போது பார்த்தோம்னா பழமே இந்த பிள்ளை சேரியெல்லாம் ஒவ்வொன்றும் தேடுவோம். ஏன்னா இந்த மரத்தில் பழம் உழுவுன்னு தெரியும், இந்த மரத்தில் பழம் உழுவுன்னு தெரியும், அதுக்கு அடுத்து தெரியும், இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வரும். ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்குவோம், நீ இந்த சைடு போ, நான் இந்த சைடுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா பழம் துப்பு துப்புன்னு உழுவோம் மரத்துலேருந்து. மரத்துலேருந்து பழுத்த பழம். ஆமாம், சரி, உழுவுற டைம் இல்லை, நைட்டில் உழுவோம், காலையில் பொறுக்குவோம், அது எப்போ வேணால் உழுவோம். பழம் பழுத்தது எப்போ உழுவோம்லாம் சொல்ல முடியாது, குப்பு குப்புன்னு உழுவோம். அங்கேருந்து ஒருத்தன் ஒட்டியாக இருக்கான், இவன் இந்த பக்கம்ருந்து ஓடுவான், நான் ஒரு பக்கம் போவோம். அந்த சவுண்டு கேட்டு ஓடுறது உழுவதில்லை, அந்த ஓலை ஓலை சவுண்டு கேட்க கீழே உழுந்து குப்புன்னு உழுவோம். ஒரு பணம் பழம் உழுந்து என்ன சவுண்டு கேட்கும், போனால் தேடுவோம், சுற்றியும் தேடுவோம். அது வந்து மரத்தை விட்டு ஒரு பத்து அடிக்கிறோம் போகும், உருண்டு போனால். ஆமாம், அந்த ஹைட்லேருந்து உழுவும் போது கீழே உழுந்தால் ஒரு பத்து அடிக்கிறோம் ஓடும். அப்போ எங்களுக்கு டார்ச்சர் ரேட்லாம் கிடையாது, சும்மா நிதானமாக ஒரு நிலா வெளிச்சிருக்கோம், சவுண்டு வச்சுக்கோ, நிலா வெளிச்சிருக்கோம், கொளிஞ்சி செடியெலாம் கீழே இருக்கும், செடியை தள்ளி தள்ளி பார்ப்போம் காய் கிடைக்குதா காய் கிடைக்குதான்ட்டு. ஆனால் ஒன்றோ ரெண்டாக தான் இருக்கும், அதை பொறிக்கிடுவோம், மறுபடியும் அந்த பக்கம் போவோம். போகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் குட்டீர் குட்டீர்னு விழுவோம், மறுபடியும் போய் பார்த்தோம்னா தேடணும்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் நேற்று பார்க்கும் போது அந்த மரத்தில் எதுவும் இதுவரை பழம் உளுந்தது கிடையாது, காயாக தான் இருக்கும். சரி, இன்றைக்கி பழுத்ததுனால உளுந்துருச்சாட்டங்கிறது, ஓடுவோம், பையை தூக்கிட்டு ஓடுவோம். ஓடும் போதே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஓடுவோம். அது எந்த ஒரு இதுவும் தெரியாது, பேய் இருக்குதா அது இருக்குதா அதெல்லாம் அந்த வேலையை பணம் பழம் எத்தனை எடுக்கிறோமோ, ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தான் போவோம். தேடி பார்த்தா ஒன்றுக்கர் இருக்காது. இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்துட்டோம், முதவே ஒன்று ரெண்டு கிடைச்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு. ஆனால் நிறைய உழுவுது பழம், போனால் பழம் இருக்கிறதுல. சரி, எங்கேயும் உருண்டு எட்டாக போயிட மாட்டேங்குதே, காலையில் வந்து பார்த்து காலையில் பேசிக்குவோம், எங்கே போயிடப்போன்னு. காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு போவோம், நேரமாக வெடிகாலம். ஆமாம், வெடிகாலம் போனாலும் பழம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. மறுபடியும் தேடி பார்த்துட்டு அந்த ஒன்று ரெண்டு எட்டாக இருந்ததை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் நிறைய பழம் உழுவோம், அந்த சைடு உழுவும், இந்த சைடு உழுவும், நிறைய உழுவோம், ஆனால் அது அளவுக்கு பழம் இருக்காது. அப்புறம் பார்த்துட்டு வெடிகிறதுக்கு முன்னே வந்துடுவோம், ஏன்னா வந்து அவன் அந்த காட்டுக்காரெல்லாம் பிடிச்சிக்கிட்டான்னு என்ன பண்ணுறது, வந்துடுவான். அடுத்தது ஒரு நாள் வந்து நைட்டு போய் தானே கிடைக்கல, பகல்லே கொஞ்சம் போய் ஆளுங்க பார்க்கலாமா அப்படின்னு போகும்போது
தோட்டத்தில் வேலை செய்கிறவர் சொன்னார், தம்பி சரி நேரத்தில் இங்கே வராதிங்க, சரி நேரம்னா இந்த 12 மணி டைம்லாம் வராதிங்க, சாரியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நடமாட்டமெல்லாம் இருக்குது, ஓ அதனால் தயவுசெய்து வராதிங்க, நைட்லேயும் வராதிங்க, மதியத்துலேயும் மதியத்துலேயும் வராதிங்க, பகல் நேரமாக வந்தால் ஆடு மாடு மேய்க்கும் போது இருந்தேன்னு எடுத்துக்கு இந்த பக்கம் வராதிங்கன்னாரு. இல் அதில் ஒருத்தன் என்ன சொல்லிட்டான், நாங்கள் நைட்டு வந்தோங்க பழம் இல்லைங்கன்னாரு. அந்த ஆள் சொல்கிறாரு, பழம் நிறைய உளுந்துதான்னு கேட்டார். ஆமாம் உளுந்ததுங்க, அந்த பக்கம் உளுந்ததுங்க, ஆனால் இல்லைங்க. என்ன நான் சொன்னல்லப்பா வராதிங்கன்னு சொன்னல, எதுக்கு நைட்டில் வந்தீங்க, இனிமேல்ட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்க, இது ஒரு சாரி, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பழம் உழுவுற மாதிரி இருக்கும், ஓன்னு சவுண்டு வரும், ஆனால் சவுண்டு சத்தம் வந்ததுங்க, காற்று சத்தம் வந்தது, ஆனால் பழம் உளுந்தது, பழம் இல்லைங்க அப்படின்னோம். அடுத்த நாளிலிருந்து நாங்கள் அந்த பக்கம் போகிறதில்ல, ஏன்னா அந்த ஆள் வந்து கரெக்டாக சொல்கிறாரு, காற்று இப்படி வந்ததா, இப்படி பழம் உளுந்ததான்னு அவர் கேட்குறாரு. ஆனால் நாங்கள் அவருக்கு தெரியாதே, நாங்கள் நைட்டும் பார்த்துட்டோம், வெடிகாலமும் போயிட்டோம், பார்த்துட்டோம். அந்த டைமில் போனதே அவர் சொன்னார். ஆனால் அந்த இதை வச்சுட்டு நாங்களும் நிறைய இடத்துல வந்து எங்கள் வீட்லேயோ இல்லை அவங்கவுங்க பசங்க வீட்டில் கேட்டது, அங்கே எதுக்கு போனீங்கன்னு, அடி தான் உளுந்தது, அடி தான் மீதி எங்களுக்கு அடியோட இந்த மாதிரி நிகழ்ச்சி. ஏன்னா அவர் சொல்கிறத பார்த்தா இன்றைக்கிறேன், எனக்கு வந்து அந்த வயசுலலாம் அப்படி போனனா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் உண்டு, ஆவின்றது உண்டு, அது எப்படி போகுது ஏது போகுதுன்னு தெரியாது நமக்கு, ஆனால் ஒரு நாள் அனுபவிப்போம். ஆமாம், அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. ஆனால் அதை விட இன்னும் நிறையா இருக்குது, சொல்ல போனீங்கன்னா இதெல்லாம் ஒரு கொஞ்சம், இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட், சின்ன இன்சிடெண்ட். ஆமாம், இதை விட வந்து ரொம்ப டேஞ்சரஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஆ, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் அது சின்ன வயசு, ஒவ்வொரு கதையில் அது சின்ன வயசுலேயே தெரியாது நம்ம. ரைட் ரைட் ரைட். சரி ஓகே, இந்த மாதிரி எங்கள் டேடிக்கு வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. இது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எபிசோடில் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டோரி வந்து அப்படியே ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் கேள்வியில் அது முடிஞ்சிச்சு, அடுத்து தேர்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த நைட் டைமில் மட்டன் சிக்கன் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம் தெரியுமா, இங்கே நம்ம வீட்டிலேருந்து உறம்புற வீட்டுக்கோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்கோ கொண்டு கொடுக்குறதுக்கோ இல்லை காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவோம்ல, அப்போ வந்து ஏன் வந்து அந்த அது கூட வந்து மிளகாய் ஆணி தீப்பெட்டி இதெல்லாம் வந்து அது ஏன் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் கொண்டு போனால் எதனா ஆகுமா அப்படின்றத எனக்கு வந்து எனக்கு எங்கள் அம்மா போட்டு கொடுக்கும் போதே நான் கேட்பேன் மாட்டேன், இதெல்லாம் எதுக்குமா இதெல்லாம் போட்டு தர, பேக்கில் மிளகா சாம்பல் இதெல்லாம் ஏன் போட்டு தர அப்படின்னு என் மம்மிட்ட கேட்பேன். அம்மா வந்து இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கு எதனா ஒரு ரீசன் இருக்கா? ரீசன் இருக்கிறதுனால தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த அந்த ஒரு செயல்பாடு இன்னும் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி நாகரிகமான உலகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க, இவ்வளோ வளர்ச்சி வந்துருச்சிங்க, வல்லரசு நாடாயிருச்சுன்றீங்க, எல்லாமே வந்துட்டீங்க. ஆனால் இருந்தாலும் அந்த பரம்பரையான ஒரு செயல்கூடிய செயல்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த காலத்திலிருந்து இன்னும் ஏன் அது மட்டும் நடக்குது? ஆமாம், இவ்வளோ டெக்னாலஜி அப்டேட் ஆகிருக்கு, இவ்வளோ சயின்ஸ் டெக்னாலஜி அப்டேட் ஆகிருக்கு, அது ஏன் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அது என்றைக்கா திங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பாயிண்ட் எனக்கு நேற்று தான் தோணுச்சு. ஆ, அது வந்து அதனால தான் நான் இந்த எபிசோடில் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். யாரும் எதை சொல்லி போகிறாங்க அதை பற்றிலாம் கவலை கிடையாது. பேசிக்காக எப்படி, நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க, விழுகிறோமோ விழுகலையோ அது அடுத்து விஷயம். அந்த மாதிரி இப்போ நம்ம விழுந்துருவோம்னா நம்ம ஹெல்மெட் போட்டு போகிறோம் கிடையாது, நம்ம சேஃப்டிக்கு நம்ம போட்டு பாதுகாப்பு. அந்த ஆனால் உழுவோம்னு தெரியும், வண்டியில் போனால் உளுந்துரும்னு தெரியும், நல்லா தெரியும், அதனால் பாதுகாப்பு. அப்போ நீ இந்த பொருளை கொண்டு போகிற நேரம் எதோ கெட்ட நேரமாக இருந்து ஏதோ ஒன்று ஆகிட்டே என்ன பண்ணுறது, ஒரு சேஃப்டி, அந்த ஆணி மிளகா கறித்துண்டு தீப்பொட்டி இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போ. ஏதோ ஒரு திடீர்னு நீ திடீர்னு ஒரு பூனை குறுக்கால போனாக்கிற பயந்துட்டின்னு வச்சுக்க, அந்த பயன்றது அந்த ஆவி. இவர் பாம்பே இல்லைனாக்கிறான் விருக்குன்னு பயந்தீங்கன்னா அடுத்த நாள் உனக்கு காய்ச்சிக்குழுவர் வந்துடும், அந்த ரத்தமானது மூளையில் ஏறிடும். பயப்படுறதுக்கு என்ன காரணம், பதட்டுறதுக்கு என்ன காரணம், மைண்டில் செட்டில் மைண்டில் வச்சுருக்கிறதுனால தான். எதுவுமே இல்லைன்னு நினச்சி போயிட்டதுன்னா உனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆவின்றது அது ஏதோ ஒரு பக்கம், நம்மளாக பார்த்து உருவாக்குறது நிறைய இருக்குது, நாமளாக நினச்சிக்க நாமளே இமேஜின். ஆ, அது நிறைய இருக்குது, 90% இருக்குது, 10% தான் அந்த ஆவின்றது, அது எல்லா இடத்துலையும் இருக்காது, புரியுதா? அதனால் வந்து நம்ம மைண்டில் வந்து எங்கே போகணும் எங்கே வரணும் அது தான் நம்ம மைண்டில் இருக்கணும். அது வருதா இது வருதா சிந்திச்சிங்கன்னா அது ஏதோ பிரச்சனை தான் முடியும், பாதி அதுன்னா பாதி நம்மளது பாதி, ரெண்டு மிங்க் ஆச்சுனா தான் பிரச்சனை வர்றது. பயந்துட்டா போய் பாடம் போடணும், காய்ச்சலை ஒன்றும் விடலை, எந்திரம் கட்டணும்,
கோரிக்கு போகணும் அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாம். காரணம் என்ன? அது பாதி இது பாதி மிக்ஸ் ஆகிடுச்சு, அப்போ மிக்ஸ் ஆயிரும். அதுக்காகத்தான் பாதுகாப்பாக முடிஞ்ச அளவுக்கு இனிப்பு பலகாரம், மாமிசம். இனிப்பு பலகாரம்னா என்னென்ன? சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு எண்ணெய் பலகாரம். எண்ணெயில் எது சுட்டாலும் அந்த பலகாரம். ஆ, எண்ணெயில் சுட்டனா எண்ணெய் பலகாரம், ஸ்வீட்டுனா இனிப்பு. இனிப்பு மாமிசம்னா கவிச்சி. இதை வந்து அதுங்களும் கொஞ்சம் ரிசீவ் ஆகும். அவங்க அவங்களுக்கு அது பிடிக்கும், ஒரு வாசனை பிடிக்கும். ஒரு ஒரு எலி செத்து கிடக்குதுன்னா பூனைக்கு வாசனை கிடைக்கும், நாய்க்கும் வாசனை வரும். வாசனை வரும். அப்போ அந்த எலின்றது நம்மக்கிட்ட இருக்குது பொருள், நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த எலின்றது நம்மக்கிட்ட இருக்கிற பொருள். அந்த பூனைக்கும் நாய்க்கும் எப்படி வாசனை அடிக்குது? காமன் தான். காமன். அப்போ அந்த நாயின்றது பூனைன்றது ஆவி. ஆவி. அந்த வாசனையும் ரெண்டு லிங்க் ஆகும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம அந்த மாதிரி கொண்டுட்டு போகக்கூடாது. அதுக்கு பர்பஸ்ஃபுல்லாக சேஃப்டியாக நம்ம இதை எடுத்து போகிறோம். நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது, முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு பெண் வந்து பூ வச்சுட்டு நைட்டில் யாரும் இல்லாத இடத்துல ரோட்டில் கடக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் வாசனை இழுக்கக்கூடிய வாய்ப்பு. எப்படி ஸ்வீட்டுக்கு சொன்னேன், மட்டனுக்கு சொன்னேன், எண்ணெய் பலகாரத்துக்கு சொன்னேன், இதேமாதிரி பூவில் பூ யாருக்கு? பெண்கள். பெண்களுக்கு. இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் ஆண்கள். ஆண்களுக்கு. மட்டன் பெண்களுக்கெல்லாம் இப்போ வந்து காமன். காமன். அது வந்து காமன். இது வந்து இண்டிவிஜுவல் பூ மட்டும். இண்டிவிஜுவல் பூ அதனுடைய மனத்துக்கு, அந்த கொலுசு சவுண்டு பூவுடைய மனத்துக்கு ஆண் ரிசீவ் ஆகும். அது அது இருக்கக்கூடாது. இப்போ வந்து பெண்கள் நம்மள மாதிரி பெண்கள் யாராச்சும் பூ வச்சுட்டு போனீங்கன்னா போகிறாங்கன்னா ஆண்கள் ரிசீவ் பண்ணுற ரிசீவ் ஆகும். ரைட் ரைட் ரைட். நீ பலகாரம் கொண்டுட்டு போகிற அது ஆணும் ஆணும் ரிசீவ் ஆகும், பெண்ணும் ரிசீவ் பெண்ணும் ரிசீவ் ஆகும். அனிமல்ஸ் கூட வரலாம், வந்தாலும் வரலாம். அதாவது இறந்து போன அனிமல்ஸ். அனிமல்ஸுக்கெலாம் இது சம்மந்தமே கிடையாது. அது நான் எப்படி சொல்கிறேன்னா அனிமல்ஸ் சம்மந்தம் கிடையாது. இப்போ இந்த தொப்பூர் கனவை எடுத்துக்கோங்க, டிரைவர் போயிட்டு இருக்காங்க, திடீர்னு வந்து ஒரு நாய் குறுக்க வந்துச்சுங்க. ஏ, அது நாய் இல்லது, நாய் மாதிரி அந்த மாதிரி. நீங்கள் ஒரு உருவத்தை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கல ஏற்கனவே. ஆமாம், உருவமாக தெரியறது யார் அப்படின்றீங்க? ஆ, உருவமாக தெரியாது, அந்த ரூபத்தில் தெரியும். ஆவின்றது கௌலி, கௌலி கட்டுது. ஆவின்றது அந்த ரூபம். திடீர்னு பூனை குறுக்க போகுதுறானு, அந்த பூனை இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆவியாகப்பட்டது பூனை ரூபத்தில் போகும். ஏதோ ஒரு ரூபத்தில் கிராஸ் ஆகும், பட் நம்ம நின்று பார்த்தோம்னா அது இருக்காது. அதை ஆ அதை உத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்காது, காணாமல் போயிடும். ஆமாம், நீங்கள் அதை தேடி போயிட்டுருக்கூடாது. அது உண்மையான பூனையும் போகலாம், இல்லை நமக்கு அந்த அந்த ஆவியான பூனையும் போகலாம். அதை பார்த்து நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் பாட்டு ரன்னிங்ஸ் போயிட்டே இருக்கணும். நீங்கள் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அதை சீண்டி பார்க்கக்கூடாது, துரத்திட்டு போய் நாம் எதுவும் இது பண்ணக்கூடாது. முயல் போதுறான்னு கட்டி எடுத்து துரத்திட்டு போனீங்கன்னா உன்னை அங்கே கூட்டிகிட்டு போயிடும். நேராக முயல் மாதிரி மெதுவாக ஓடும், நீ பாட்டுக்கு போயிட்டே இருப்ப. அப்புறம் நம்ம எங்கேருந்து வந்தோம் அது தேவையில்லை, அது தேவையில்லை. நமக்கு என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கணும், ஆராய்ச்சி இருக்கக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட் நான் எதுக்காக கேட்டேன்னா, நம்ம நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க, ஹாண்டட் வீடியோஸ்லாம் மேக் பண்ணிட்ருக்காங்க. அவங்க வந்து நிறையா எப்படி சொல்கிறது, கேமரா எடுத்துகிட்டு ஒரு ஹாண்டடான பிளேஸுக்கு போயிட்டு அங்கே பிளேஸில் என்ன இருக்குது, இல்லைனா ஒரு ஒரு என்ன இந்த சுடுகாடு அதெல்லாம் இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கா இல்லையா, ஜின் இருக்கா இல்லையா, அது இருக்கா இல்லையா அப்படின்லாம் நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க அவங்க வீடியோஸ்லேயே நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன், திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல நாய் வரும், கொஞ்ச நேரத்தில் அந்த நாய் இருக்காது, அந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்கும். நான் நிறைய பேர்த்தோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் பார்க்கறனால எனக்கு சில டவுட்ஸ்லாம் வரும். அந்த டவுட்டை வந்து எங்கள் டேடிட்டு இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்றலாம் முடிவெடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நடக்குது காய்ஸ். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோவில் நான் பார்த்தேன், இந்த மாதிரி கருப்பு ஷேடோ போகிறது, வெள்ளை கலர் ஷேடோ போகிறது அப்படின்லாம் நான் ரெண்டு மூணு வீடியோஸில் பார்த்தேன். அந்த மாதிரி ஷேடோஸ்லாம் தெரியுமா, நிழல்கள், நிழல் தெரியுமா? அதுதான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஒரு உருவன்றது வந்து நமக்கு தெரியும், வேணாலும் இருக்கலாம், வேற ஒரு ரூபத்தில் தான் தெரியும். ஓ, வெறும் நிழல் போகுது அது போதுன்றதெல்லாம் கிடையாது. நிழல்னா ஏதோ அங்கே நிற்கிற மாதிரி தெரியுது. அதுதான் அதுதான் நம்ம மைண்டில், அதுக்கு தான் மைண்டு, அது ஒரு பொருள் நம்ம இருக்குது அங்கே. ஆனால் அது ஒரு பொருள், நமக்கு வந்து உருவம் வேற மாதிரி தெரியும். அது வந்து சோளக்கோள பொம்மை மாதிரி தான் தெரியும், காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொம்மை இருக்காது. ஓ, ரைட் ரைட், இருக்குது.
கரெக்டான ரீசன் சொல்கிற எடுத்துக்கங்க. நீங்கள் போகும்போது சோளக்கொல்ல பொம்மைன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நாளைக்கு வந்து பார்க்கும்போது சோளக்கொல்ல பொம்மை இருந்ததுன்னா ரைட்டு ஓகே, சோளக்கொல் பொம்மை நார்மல் அப்படின்ட்டு அங்கே எதுவுமே இருக்காது. இல்லையா நம்ம நைட்டு இங்கே ஏதோ பார்த்தோமே இப்போ ஏன் இல்லை அப்படின்னு தாட் அந்த வேலைக்கே போகக்கூடாது. இல்லை அப்படி போகணும்னா பகலில் நீங்கள் பாட்டு போகலாம், மறுபடியும் அடுத்த நாள் இந்த ரூட்டில் போகக்கூடாது. அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. புரியுதா? ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தா ரூட்டை நான் மாற்றிக்கணும். அதே நைட்டு பார்த்தீங்கன்னா சோளக்கொல்ல பொம்மைங்க தான் இருக்கும், அது இருப்பிடும், அதோடய இருப்பிடும். ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்குது ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் பார்ப்போம்ல, ஒரு நிறையா நாளும் அப்படி கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க, நிறைய கேர்ள்ஸ் கூட அப்படி போகிறாங்க. அது வந்து பிஸ்னஸ் இல்லை இல்லை, அவங்கள வந்து நாம் குறை சொல்லக்கூடாது. சொல்கிறது இல்லைப்பா, அவங்க ஒரு தைரியமாக அது வீடியோ பண்ணுறாங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க அதை அனுபவிப்பாங்கன்ற நான். அது அவங்க ஒரே இடத்துல அதை செஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கும் பயம் இல்லை, அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அந்த மாதிரி இடத்துக்கு போனால் தானே தொந்தரவு. இப்போ ஒரு ஷூட்டிங் ரூம்லே ஒரு பங்களா உள்ளாரியே நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாமே ஷூட்டிங் காட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எதுவுமே ஒன்றும் கிடையாது. ஆராய்ச்சின்றது வேறு, இது வந்து நம்மளாக வந்து கிரியேட்டிவ் பண்ணுறது வேறு. அப்பப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் கொடுக்கறது, அந்த மாதிரி சவுண்டு வர்றது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய டைரக்ஷன். ஒரு இது அப்படி இல்லை, நான் வந்து உனக்கு என்ன நடக்குது நேச்சுரல் என்ன இதுனா இது இப்படி தான் இருக்கும், மாற்றம் கிடையாது. ஸோ அதுதான் இது வந்து கடவுள்னா என்ன நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் பேசுகிறேன், இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதனா சிம்டம். ஸோ ஓகே யாஸ், இப்போ நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது இடையில வந்து கேமரா ஒரு டைம் ஆஃப் ஆயிடுச்சு. அது வந்து நான் எது சொன்னாலும் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க. நான் ஒரு லாஸ்ட் கிடையாது, லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த நாய் கத்துச்சு, அப்புறம் உங்கள் சில பல சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இல்லை அதில் என்னன்னா நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அந்த நீங்கள் ஒரு ஸோ ஓகே யாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ரெண்டாவது தடவை என் கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் வந்து அதில் சார்ஜ் ஃபுல்லாக தான் இருக்குது, என்னன்ட்டு எனக்கு தெரில. இதை நான் சொன்னாலே நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஆராய்ச்சி பண்ணாவே பல பிரச்சனை வரும். ஸோ ஆமாங்க ஐசி, எனக்கு வந்து நேற்றே வந்து நைட்டாக சரியாக தூக்கம் வரல எனக்கு. நான் அப்புறம் நான் சரி நான் எனக்கு தான் தூக்கம் வரலன்னு அப்படியே எழுந்திரிச்சு போய் பார்த்தா எங்கள் அப்பா அப்படியே உட்காந்துருக்கிறாரு. எனக்கு அதை பார்த்தோன்னா இன்னும் பயமாக போச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த டாப்பிக்லாம் பேசினாவே எங்களுக்கு வந்து ஏதோ நடக்கிற மாதிரி. நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, இந்த வீடியோ எடுக்கிறவங்கள நீங்கள் யார் வேணால் கேட்பாருங்க. ஸோ ஆமாம் கைஸ், இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்க்குறீங்களே, அவங்களுடைய சூழ்நிலை கேட்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, இது ரிலேட்டடாக வீடியோ எடுக்கிறீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்நார்மலாக ஃபீல் ஆகிறீங்களா மட்டும் கேட்டு பாருங்கள். எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து உண்மை தெரிய வரும். சரி ஓகே, இப்போ வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து முடிச்சாச்சு, அந்த என்னென்ன பொருளெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத. ஸோ அடுத்து வந்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து ஒன்று சொல்லலான் இருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து என் ஃப்ரெண்டு பார்த்தானா அவனுக்கு வந்து நான் சொல்கிற சம்பவம் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வரும். நாங்கள் ஒரு நாள் வந்து என்னோடய பைக் வீடியோ எடுக்கிறதுக்காக நானும் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டும் ரெண்டு பேர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு பைபாஸ் கீழே வந்து அடியில் ஒரு பைபாஸ் போவோம், மேலே ஒரு ஃப்ளைஓவரில் ஒரு பைபாஸ் போவோம். ஸோ அந்த மேலே ஃப்ளைஓவரில் இருக்கிற பைபாஸில் நின்றுக்கிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா கீழே மூணு ரோடு மேலே வந்து ரோடு கிராஸ் ஆகும், மேலே பைபாஸ். நாங்கள் மேலேருந்து கீழே போகிற பஸ்ஸு கார்லாம் வீட்டில் டைம் லேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலே மேலே போகிற இடத்துல வந்து என் ஃப்ரெண்டில் வந்து அவன் என் ஃப்ரெண்டு நின்று என்னை வீடியோ எடுக்கிறான். பேக் சைடில் நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி மூவ் ஆகிற மாதிரி ஒரு சீனு, அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறமேலே எடுத்த ஃபுட்டேஜஸ்லாம் வந்து லேப்டாப்லேயே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்ட்டு பார்த்துட்ருக்கோம், எப்படி வந்திருக்கு ஃபோட்டேஜ், கிளாரிட்டியாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்போ நாங்கள் பார்க்கும்போது தான் அந்த ஃபோட்டேஜில் வந்து ஒரு கிளிச்சு மாதிரி ஒன்று கிராஸ் ஆச்சு. எனக்கு பின்னாடி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கிளிச்சு, ஒரு வேவ். இப்போ நம்ம டெக்னாலஜி எப்படி சொன்னால் கிளிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கரகரன்னு வர்ற மாதிரி, இப்படி டக்குன்னு கிராஸ் ஆகிற மாதிரி அப்படின்ட்டு வந்து நாங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரில. இப்போ எனக்கு வந்து என்னோடய லேப்டாப்பில் நான் தேடி பார்க்குறேன், அந்த வீடியோ இருந்ததுன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஆ
அப்படி இல்லைன்னா என் ஃப்ரெண்டு வந்து அந்த கமெண்டில் கமெண்ட் பண்ணுவோம் அந்த அன்றைக்கி நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்றத. ஸோ இப்போ நான் அது பேசும்போது எனக்கு அந்த திருப்பி தாட்ஸ்லாம் ஞாபகம் வருது, அதனால தான் பேச்சு ஒரு மாதிரி விட்டு விட்டு வர மாதிரி வருது. ஸோ அது அந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்துருக்குது. எங்கள் டேடிட்ட வந்து கேட்கலாம் அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத, அதை பார்த்துக்கலாம். சொல்லுங்கள், இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க நான் சொன்ன கதை? இது வந்து முழுமையும் வந்து பார்க்க போனோம்னா புதுசாக இருக்கும் உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம். அதாவது எனக்கு இதை பற்றி தெரியாது, எனக்கு போயிட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்து. நீங்கள் உங்களுக்கு அந்த டைமில் வேறு எதுனா திங்க் இருந்ததுன்னா உங்களுக்கு அதே ஃபீவருக்கு வரலாம் வந்திருக்கும். எப்போ அதோடைய வீடியோ எடுக்கும்போது ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் அப்போ உங்களுக்கு எதுனா காய்ச்சல் கீச்சல் வரும், எந்திரம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் அந்த டைமில் வந்து நீங்கள் அதை அந்த யோசனையெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி சமாசார யோசனைலாம் கிடையாது. நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ட் என்ன, அந்த வீடியோ எடுக்க வீடியோ எடுக்கணும், பஸ்ஸு போதா லாரி போதா பைக்கு ரைட்ரு போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. அந்த நோக்கத்தில் இருந்தனால தான் உங்களுக்கு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி சிந்திக்கக்கூடாது, இந்த சிந்திக்கக்கூடியதில் தான் பல பிரச்சனைகளாக வருது. அப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கும் போதுன்னும் போது அந்த கிராசிங் அது எந்த நேரம் போகுது எப்படி வருது என்னன்றது ஒரு உச்சி மதியம், அதுதான் அதுதான் உங்களுக்கு தெரியாது. சில பிம்பங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், ஒன்றுமே இருக்காது, அந்த ஒரு செகண்டில் ஒன்றுமே இருக்காது, உருவம் தெரியாது. இன்றைக்கி சொல்கிறேன் அது உருவம் மாதிரி இல்லை, ஏதோ அதுதான் ஒரு கிராசிங்ஸ். ஒரு வேவ் இப்போ வந்து இந்த லைட்டே இருக்குன்னு வச்சுங்க, இப்படின்னும் போது என்ன ஆகுது ஒரே செகண்ட்ல, இப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஷேடோ கிராஸ் ஆகுது. இதுதான் விஷயம், இது இந்த தான் உங்களுக்கு கிடைக்குமோ இல்லையோ, இந்த உடைய ஃபிகர் கிடைக்காது உங்களுக்கு. நம்மள மாதிரி உருவம் டேடி சொல்கிறத வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். எப்படின்னா அவர் வந்து நம்ம உருவமாக பார்க்க முடியாது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஷேடோ இல்லைன்னா. இப்போ எப்படி நம்ம ஒரு வாய்க்கால் வரப்பு சைடு வண்டியில் ட்ராவல் பண்ணோம்னா அந்த மண் வாசனை ஈரப்பாதம் நம்ம ஃபீல் ஆகுது, அதில் எப்படி வருது அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்றது தான் அவர் எப்படி எல்லா கரெக்டாக சொல்கிறாரு. இப்போ இந்த மழை பெஞ்சுன்னா இந்த மண்ணுடைய வாசனை ஒரு கிலோமீட்டருக்கு கிடைக்கும், எப்படி இந்த மண்ணா உனக்கு வருது. அதே மாதிரி ரெண்டு சைடு தண்ணி இருக்கிற இடத்துல நம்ம கிராஸ் ஆகும் போது அந்த மாய்ச்சர் கண்டென்ட் காத்துல கலந்துருக்குல்ல, அப்ப ஜில்னஸ் எப்படி வரும், அந்த ஃபீலிங்னஸ் வருது, அந்த ஜில்னஸ் எங்க இருந்து வருது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். வாசனை கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது, ஃபீல் தான் பண்ண முடியும் அந்த ஃபீல். அது எப்படி நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க மல்லிப்பூ வாசனை எப்படி சொல்றீங்க? அது ஃபீல் பண்றவங்க கரெக்ட்டா சொல்றாங்க மல்லிப்பூ வாசனை. அதே தான் இதோ, அந்த ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு அது அதை சொன்னால் என்னடா பைத்திய நாட்டை பேசுகிறோம் அப்படின்றது தான். மல்லிப்பூருடைய வாசனைன்றது அந்த வாசனை நுகர்ந்தவங்களுக்கெல்லாம் இது மல்லிப்பூ வாசனைன்னு சொல்ல தெரியும். மல்லிப்பூவே பார்க்காத அந்த இதை வந்து என்னன்னு கேட்டால் இது என்னன்னு தெரியாது, அந்த வாசனை என்னன்னு தெரியாது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எனக்கு எங்கே ரிலேட் ஆகுதுன்னா நான் எல்லா விஷயத்தையும் ஒரு இடத்துல இமேஜின் பண்ணி பார்ப்பேன். எல்லா பேய் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி கரெக்டாக ஒரு பேய் பிடிச்ச வீட்டுக்கு வருவார், வந்தோடனே அந்த வீட்டு வாசப்படியில் காலை வைப்பார், வச்சேனே அவருக்கு மட்டும் ஃபீல் ஆகும். ஆனால் அந்த வீட்டில் வந்து 10 வருஷமாக குடியிருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிம்டம்ஸ் தெரியும். இந்த சீனை நான் அதோட ரிலேட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி அதை அனுபவித்தவங்களுக்கு டக்குன்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றது சிம்பாலிக்காக சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக ஒன்று நடந்ததுன்னா இப்போ எப்படி கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு நடந்தது அப்படி எப்படி நடந்தீங்க, அது ஒரு ப்ராக்டிக்கல். ஆமாம் சார், அந்த இன்சிடெண்ட்லாம் கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு அந்த வீடியோ பார்த்தோன்னா அப்படியே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணேன். அந்த இன்சிடெண்ட் அன்றைக்கி நாம் என்ன ஃபீல் பண்ணன்றது கமெண்ட் பண்ணேன், பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அடுத்த கேள்வி கேஸ் இதோட இப்போயே ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைம் எவ்வளோ? 12 இருக்கும். இல்லை பயந்துக்கலேத்துக்கு 12:30 கைஸ் டைம் உங்களுக்கு இதில் கரெக்டாக தெரியுமான்னு தெரில, 12:31 இப்போ டைமு. ஸோ ஃபைனல் கேள்வி, இன்றைய நாள் வந்து ஏன் இதுவரை நான் கேட்கலன்னா இந்த டைமிங் தானக்கப்புறம் கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். இன்றைய நாள் என்ன நாள் உங்களுக்கு தெரியுமா? அம்மாவாசை. இன்றைக்கி வந்து அம்மாவாசை. அம்மாவாசைனா என்ன? அம்மாவாசைனா என்ன? நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அதுதான் ரெண்டு பேலன்ஸ், அதுதான் ரெண்டு பேலன்ஸ். ஆனால் ரெண்டுக்குமே பவர் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி தான் இந்த அன்னைக்கு நாங்கள் உட்காந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்டில் நாங்கள் இருக்கிறது ஒரு முச்சந்தி, ஒரு மூன் ரோடு, அந்த மூன் ரோட்டில் உட்காந்துட்டு நாங்கள் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து மழை பெய்யுது கைஸ், நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரில, லேசாக தூறாங்க, லேசாக தூவுறது இப்போ சொட்டு போடுது. இருந்தாலும் இந்த கதையை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்காக ஃபைனல் க்வெஸ்சன், மழை தூற ஆரம்பித்ததுனால கேமரா நலஞ்சிச்சுன்னா போயிடும், இதை கடைசியோடு முடிச்சுக்கலாம். கேமரா நலையிறதில்ல, கேமராவே போனாலும் போகலாம். ஆமாம் கைஸ், ஐயோ இதோட 2 டைம் ஆஃப் ஆயிடுச்சு, நீங்கள் சத்தியம் ஏன் கேட்குறீங்களா?
நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா இந்த டைமில் தான் எனர்ஜி வந்து அதிகமாக பாஸ் ஆகும். நிறையா பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜிலாம் கிராஸ் ஆகி நினைக்கிற மாதிரிலாம் சும்மான்றதுலாம் கிடையாது. வண்டி ஆஃப் ஆனதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு பைக்கு அந்த இடம் போனால் ஆஃப் ஆயிரும் தெரியுமா? இதை வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கில் பேசலாம். இன்றைக்கி வந்து இதோட முடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேறு எதனா டாபிக் பற்றி, ஐ மீன் இது ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் எனக்கு இதை பற்றி பேசுங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு, ஐ மீன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ போடலான்ட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை பொறுத்து நான் அந்த கமெண்ட்ஸ் டைரெக்டாக எங்கள் டேடிகிட்ட கேட்டு உங்களுக்கு வீடியோவாக வர்ற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் க்வெஸ்சன். இது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அமாவாசை. அமாவாசைக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்கு எவ்வளோ பவர் இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜிக்கு எவ்வளோ பவர் இருக்கும், ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த நாளில் ஏன் மேக்ஸிமம் அந்த பூஜையெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்றத பற்றி கேட்டுட்டு இந்த வீடியோவோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சொல்லுங்கள். அமாவாசைன்னா இதுங்களுக்கெல்லாம் ஒரு நமக்கு ஒரு எப்படி ஒரு நல்ல நாள் அப்படின்ற மாதிரி அதுங்களுக்கு ஒரு ஒரு நாள் அமாவாசை. அதுங்களுக்கு அமாவாசைங்கும் போது அவங்க டைம் அது ஒரு சுதந்திர நாள், சுதந்திர நாள் அதுங்களுக்கு. ரைட்டு. கடவுளுக்கு அமாவாசைன்னும் போது அருமையான நல்ல நாள். ஓ, கடவுளுக்கும் நம்ம வந்து அதாவது எல்லா எனர்ஜிக்கும் ஈக்குவலாக பவர். அதுதான் சொல்கிறேன், அதுதான் அதுதான் எல்லாத்துக்கும், நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கு எல்லாமே சமம். சமம் அந்த அமாவாசையில் கோயில் குளம் போகிறீங்க, ஏன் அமாவாசை போகிறீங்க? ஒரு நல்ல நாள். விரதம் இருக்கிறீங்க, ஏன் விரதம் இருக்கிறீங்க? ஒரு நல்ல நாள். அதுலேயும் ஒரு கெட்ட நாள், அதாவது எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு கெட்டது. அதுக்கு தான் ஏற்கனவே சொல்லிட்டோம், ரெண்டு பேலன்ஸ். பேலன்ஸ் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி கேட்டிங்கல்ல. ஓகே, இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் யாருன்னா ஒருத்தரை சொல்லுங்க, இருக்கிறாருன்னு சொல்லுங்க, ஆனால் இல்லைன்னு சொல்லுங்க. இது வாதம், இது வாதம் தான். கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததான் பாயிண்ட். இது வந்து நம்ம வாதத்துக்கு நம்ம வாதத்துக்கு போகக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். வாதத்துக்கு போகக்கூடாது. அப்படியா, எடுத்துக்கத்தனா எடுத்துக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். அவங்க ஒபினியன் பேஸ் இதை வந்து நோண்டக்கூடாது, ஆராய்ச்சி பண்ண. ஒரு ஸ்குருவை வந்து திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்செர்ட் ஆகாது. ஸ்குருன்றது ஒன் டைம் கழட்டலாம், ஒன் டைம் போடலாம், திருப்பி திருப்பி கழட்டினா த்ரெட்டு போயிடும். அப்போ அந்த பொருள் வீக்கு. அதே மாதிரி தான் நாம் ஒரு விஷயம் ஒன்று ஒரு லிமிட்டை வச்சுக்கணும். அது கடவுளாக இருந்தாலும் லிமிட்டை வச்சுக்கணும். பேய் அவ்வளோதான் காய்ச்சி. இப்போ வந்து திருப்பியும் மறுபடியும் வந்து கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நான் அதனால் இந்த வீடியோவோட எண்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஃபுல் பாயிண்டில் தான் காட்டுது, எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஸ்க்ரீனில் காட்டுட்டு தான் இருக்குது. போதும், நிறுத்திக்கலாம். ஸோ வந்து இன்னும் பேசலான்ட்டு தான் இருந்தோம், பட் வந்து கேமரா சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. நாளைக்கு முடிஞ்சால் வேறு டிவைஸ் வந்து மாற்றலான் இருக்கேன், இல்லை இந்த டிவைஸ் போய் தொலைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு பயமாகவும் இருக்குது. ஸோ ஓகே யாஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் தெரியுமா தெரியலையான்னு கூட எனக்கு தெரியல. கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்ட்டு, ஏன்னா ஃப்ளாஷ் வந்து நேராக எங்கள் ஃபேஸ்லேயே அடிக்குது. நீங்கள் பேசுங்க, என்ன பிடிக்கல. மைக் மைக் அது இல்லை, அதில் மைக் அந்த கேமரா ஆஃப் ஆயிடுச்சு அது. ஸோ நான் வந்து இதோட மூணு டைம் ஆன் பண்ணி பார்த்தேன், அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆன் ஆகுது ஆஃப் ஆயிடுது. எதுக்கு என்ன நான் என்னால் சொல்ல தெரியல. அதுக்கு ஒரு யந்திரம் கட்டியில, எங்கள் டேடி வந்து ஃபன்னாக சொல்கிறாரு யந்திரம் கட்டிக்கலான்ட்டு. ஸோ இன்றைய நாள் வந்து இப்படி தான் கஷ்டம் போயிட்டுருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளாக ஆகி வர அரை மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பயப்படாமல் ரெகுலராக பாருங்கள், இதோடைய உண்மை எப்படி விழிப்புணர்வுக்காக கொண்டுட்டு வர்றது, ஒரு அவேர்னஸ்க்காக கூட வச்சுக்கலாம். நீ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இப்படி ஒன்று இருக்குது, இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம் இந்த சென்ஸ் எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு நாள் அது நடக்கும், அப்போ வந்து உங்களுக்கு அது புரிய வரும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை பற்றி நடந்ததை பற்றி சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ வேர்லேருந்து அழுங்காமல் மேலே போகிறோம். செடி வந்து கிளை கிளையுது, பூ பூக்குது, காய் காய்க்குது, பழம் பழுக்குது, உழுகும் போது என்னன்றது தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்களா. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். எடுத்ததுமே பழம் பழுத்ததுன்னா தெரியாது, தெரியாது. எப்படி விதை போட்டு அந்த செடி வந்து இலவிட்டு பாது பிரிஞ்சு பூ பூத்து காய் காய்ச்சி பழம் பழுத்து அதுக்கப்புறம் ருசிக்கிறோம், கொஞ்சம் லேட்டாகும். நீங்கள் நினைக்கிறது ஒரே வாரத்தில் முடிஞ்சிடலான்னு சொல்லுவீங்க, அது சொல்லி யூஸ் கிடையாது. இப்படி தான் வளர்ந்து இப்படி தான் நடந்தது, இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் செயல்படுன்றத நம்ம கூடிய விரைவில் அந்த வீடியோவில் எண்டிங், இதுக்கு ஒரு எண்டிங் இதில் தான் போகணும். அதே தாட்டாகவே தான் அவ்வளோதான்.
நீ மேலெல்லாம் திரும்பி வர முடியாது. இறங்கிட்டா இறங்கலாம் தான். ஆமாம், பாம்பு பிடிக்க போனால் பாம்பு தான் பிடிக்க முடியும், கடைசி வரையும் பாம்பு தான் பிடிக்க முடியும், வேறு வழி கிடையாது. புலி வேலை பிடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான். இப்போ எப்படி நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இப்போ யூடியூபே கெதின்ட்டு போயிட்டுருக்கேன்ல, இதுதான் விஷயம், அதே கான்செப்ட் தான். நீங்கள் ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டுருங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ப்ரிகாஷன் அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்மளை சேஃப்டாக காப்பாற்றிக்கிறதுக்கு. ஸோ ஓகே கேஷ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ கிளாரிட்டி இப்போ ரொம்ப கேவலமாக இருக்கும், ஏன்னா வந்து அந்த கேமரா சத்தியமாக சொதப்பிடுச்சு. நான் நாளைக்கு வந்து அதுக்குள்ளே அந்த கேமராவை எப்படியோ ரெக்கவர் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ வச்சு நான் தெளிவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து வீடியோஸில் வந்து ஏகப்பட்ட மியூசிக்லாம் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஆட் பண்ணேன். முடிஞ்ச வரையும் நான் அதை குறைக்க ட்ரை பண்ணுறேன். அந்த இதனால தான் உங்களுக்கு வந்து நாயுடைய நாய் உழவு நல்லா கொஞ்சம் தெளிவாக மெதுவாக கேட்பதை கண்டிப்பாக தெரியும். அந்த சவுண்டிங்லாம் தெரியல, நாங்கள் பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த சவுண்ட் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஃபன்னாக போன மாதிரி தெரிஞ்சிருக்கும், மேபி பரவாயில்ல. ஸோ இந்த இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விலாக் வந்து நான் சும்மா இன்ட்ரோக்கு மட்டும் நான் சவுண்டு கொடுத்துக்கிறேன், அது சவுண்டுலாம் பார்த்தா கேவலமாக இருக்கும் இன்ட்ரோ. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் நான் இன்ட்ரோ கொடுத்துட்டு மற்றெல்லாம் நார்மலாக ஒரு சின்ன சின்ன மியூசிக் அது மட்டும் கொடுக்குறேன். அப்போ தான் அதோடைய பொருளுக்கு ஒரு ஒரு விளைவு கிடைக்கும். ஸோ ஓகே கேஸ், காமௌண்ட் ஒரு வீடுன்றிருந்தால் ஒரு காமௌண்ட் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணால் அது ஒரு படத்துக்கு வந்து ஒரு கதைக்கு வந்து ஒரு ஒரு உணர்ச்சி கொடுக்க உணர்ச்சி கொடுக்கும், கருத்து கொடுக்கும், பார்க்கறதுக்கு நான் அதுக்காக தான் அதெல்லாம் கொடுக்குறது. இதை வந்து பெருசு பண்ணுறதுக்காக கிடையாது, அதை நாங்கள் ஒன்றும் ஃபேக்காலாம் பண்ணுறதுக்காகலாம் கிடையாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணோம். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆடியோவெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்குறேன், பாருங்கள். இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதுதான் வந்து செகண்ட் பிளாக். நீங்களே இதுக்கு ஒரு ஒரு மோட்டிவிட்டி கொடுங்க. ஸோ இல்லை இல்லை, சொல்கிறேன் அதான். ஸோ இதுதான் வந்து செகண்ட் பிளாக். இப்போ நான் மட்டும் தான் தெரியவேன்னு நினைக்கிறேன், டாடி லைட்டாக தான் தெரியவான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எங்களோட செகண்ட் பிளாக். இந்த பிளாக்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருமான்றது கிடையாது. இந்த பிளாகை வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு போக போக ஒரு நல்ல அப்டேட் கிடைக்கும். இதுக்கப்புறம் வர்ற வ்ளாகில் வந்து உங்களுக்கு எதுனா ஐடியா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ரீச் ஆகுதோ ரீச் ஆகலையோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் வந்து என்னென்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் இது ரிலேட்டடாக வருது, நாம் இன்னும் எதை அதை பற்றிலாம் எங்கள் டேடிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் எனக்கு இப்போ தான் தோண ஆரம்பிக்குது. ஸோ அதனால் உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும், அது எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு லிஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி அடுத்த வ்ளாகில் வந்து எப்பவுமே ரெகுலராக ஒரு அஞ்சு கேள்வி மட்டும் வச்சுட்டு லாக முடிச்சுக்கலாம். ஸோ ஏன்னா பக்கத்தில் எல்லாம் தூங்கணும், நாங்கள் பாட்டு நடுறதுல எப்படி உட்காந்து முச்சந்தியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமா, அதனால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ கூடிய வீரில் நீங்கள் கமெண்ட்ஸுக்கு வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் த இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸ்க்கெலாம் வெயிட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் எபிகே லாக்ஸ். டாடா பை சொல்லிடுங்க. பை சந்திப்போம். அவ்வளவுதான் கைஸ். சரி பாப்போம்.